Good morning, everyone. Today we are going to see a new topic, which is decimal representation of irrational number. Last class enna paathom rational number nu onnu paathom. Rational number na enadhu? It can be represented in the form of p by q. Adhaavadhu numerator la or number um denominator la or number um irukkira maari nammal represent panna mudiyum sonnom. Adhaavadhu numerator la or integer, denominator la or integer. So ipdi patta number la enna nu sonnom? Rational number. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இர்ரேஷ்னல் நம்பர். இதை பற்றி தான் பில்டப்பாக தான் ஃபஸ்ட்டு டூ எக்ஸசைஸ் கிட்ட பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து தான் இர்ரேஷ்னல் நம்பருங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் இர்ரேஷ்னல் நம்பர்? எதெல்லாம் ரேஷ்னல் நம்பர் இல்லையோ அதெல்லாம் இர்ரேஷ்னல். அதாவது வி கெனாட் ரெப்ரசன்ட் த நம்பர் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. இந்த ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியாது. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியாதுன்னா இந்த ரேஷ்னல் நம்பர் ரெண்டு ஃபார்மேட்டில் இருக்கும்னு சொன்னோம். என்னெல்லாம்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? டெர்மினேட்டிங், ஒன்று வந்து டெர்மினேட்டிங், இன்னொன்று வந்து என்னது? நான் டெர்மினேட்டிங். அதாவது டெர்மினேட் ஆகாது, பட் என்னவாக இருக்கும்? ரிப்பீட்டிங்னு படித்தோம். என்னவாக இருக்கும்? ரிப்பீட்டிங். அந்த டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னோம். பட் நம்ம இப்போ பார்க்க போகிற இர்ரேஷ்னல் நம்பர் எப்படி இருக்குன்னா, டெர்மினேட்டிங்காகவும் இருக்காது, ரிப்பீட்டிங்காகவும் இருக்காது. அப்போ அது எப்படி இருக்கும்? நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். அதாவது ரிப்பீட் ஆகவும் செய்யாது, டெர்மினேட்டும் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், 1.732124 3 2, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லாமல் போயிட்டே இருக்கக்கூடியது தான் வந்து என்னதுன்னா இர்ரேஷ்னல் நம்பர், டெர்மினேட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக டாட் தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச இர்ரேஷ்னல் நம்பர் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி சே தட் பை இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர். பைங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர் நம்ம சொல்லுவோம். பட் இவ்வளோ நாளாக நம்ம எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டுருக்கோம்னா, பை இஸ் ரிட்டன் ஆஸ் 22/7. ஸோ வி நோ தட் இர்ரேஷ்னல் நம்பர்னாலே எப்படி எழுத முடியாதுன்னு சொன்னோம்? பி பை கியூன்னு எழுத முடியாதுன்னு சொன்னோம். அப்போ இந்த 22/7ங்கிறது இர்ரேஷ்னல் நம்பரா ரேஷ்னல் நம்பரா? பைங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர் தான். பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த 22/7ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அன் அப்ராக்சிமேட் வேல்யூ, விச் இஸ் நத்திங் பட் அன் அப்ராக்சிமேட் வேல்யூ. எக்ஸாக்ட் வேல்யூ 22/7 கிடையாது, இட் இஸ் ஆல்மோஸ்ட் மேட்சிங் தட். இதோட வேல்யூ நம்ம வந்து இவ்வளோ நாள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, 3.14 சொல்லுவோம். இந்த 3.14 க்ளோஸாக மேட்ச் ஆகக்கூடியது தான் இந்த 22/7. எக்ஸாக்டான வேல்யூ பையோட வேல்யூ 3.14 கிடையாது. இப்போ போயிட்டே தான் இருக்கும், வேறு வேறு டெசிமல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் 22/7 வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பையோட வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூ கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கண்டுபிடிச்சி பாருங்கள், 22/7 டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் போகும்? 3 times, 21, ரிமைண்டர் 1, வி பிரிங் டவுன் 0.71 வரும். உங்கள் 3, 0, 4, 28, 2, 0, 14, 2 times, 60, 56. ஓகே, இங்கே 56 வரும். ஹியர் இட் இஸ் 8 times, 4 ரிமைண்டர் 40, ஸோ இட் பிகம்ஸ் 35ங்கும் போது 5 times வரும். 50, 49, 7 times, ரிமைண்டர் வந்து என்னவாயிருன்னா 1. இந்த 1ங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட் ஆகிரும், பட் ஆக்சுவலி பையோட வேல்யூ ரிப்பீட் ஆகாது. அதனால் இது வந்து என்னென்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இந்த பையங்கிறது 22/7 நம்ம சொல்லக்கூடியது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அதோட ஒரிஜினல் வேல்யூ இந்த 22/7 கிடையாது. ஓகே தானே? சிமிலர்லி ரூட் டூவோட வேல்யூ நம்ம இவ்வளோ நாள் எப்படி சொல்லிகிட்டு இருப்போம்னா, 1.414 அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ அன் அப்ராக்சிமேட் வேல்யூ, அது போயிட்டே தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ நாட் ரிப்பீட்டிங், ரிப்பீட்டே ஆகாது. சேம் வே √3. இப்படி பண்ணும்போது தான் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாத எல்லா நம்பர்ஸுக்குமே அதோட ஸ்கொயர் ரூட் எப்படி தான் இருக்கும்னா இர்ரேஷ்னல் நம்பர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எவ்வளவு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எப்படி எழுதலாம்? 3² த ஹோல் ஸ்கொயர் ரூட் எழுதலாமா? 3 × 3 வந்து 9. ஸோ 3² ஸ்கொயர் ரூட். ஸோ 9 ஸ்கொயர் ரூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்படி வந்து ஒரு நம்பர் கிடச்சிச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். வி நோ தட் என்னெல்லாம் நமக்கு தெரியும்? 1² 1, 2² 4, 3² 9, 4² 16, 5² 25. இப்படி நம்மளால் எதெல்லாம் கண்டுபிடிக்கோமோ இந்த நம்பரை தவிர
இதில் மென்ஷன் ஆகியிருக்க நம்பரை தவிர மீதி ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா அது எப்படிப்பட்ட நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி அன் இர்ரேஷனல் நம்பர். ஸோ இர்ரேஷனல் நம்பர் இஸ் அ நம்பர் விச் ஹேஸ் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். நான் டெர்மினேட்டிங் அதாவது எண்டே ஆகாது, நான் ரெக்கரிங் ரிப்பீட்டே ஆகாது, அப்படிப்பட்ட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் உள்ள நம்பரை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா இர்ரேஷனல் நம்பர். அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம்னு சொல்லியிருக்கோம், பை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ அண்ட் தெர் ஆர் மெனி பாசிபிள். அதாவது ரிப்பீட் ஆகக்கூடாது, எண்டும் ஆகக்கூடாது, அப்படி ஏதாவது நம்பர் இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். ஸோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நவ் வி மூவ் இன் டு எக்ஸாம்பிள் நம்பர் 2.8. எக்ஸாம்பிள் நம்பர் 2.8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரூட் த்ரீ. ரூட் த்ரீயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரூட் த்ரீயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? வி நோ தட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ மெத்தட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை த சேம் டிஜிட், மல்டிப்ளை த சேம் டிஜிட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, சேம் டிஜிட்டை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு கம்பேர் வெதர் இட் இஸ் லெஸ் தேன் த கோஷன், லெஸ் தேன் த நம்பர் ஆர் நாட். வி ஹாவ் டு கம்பேர் ஃபஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்னது, கம்பேர் பண்ணணும் வெதர் இட் இஸ் லெஸ் தேனா இல்லையான்னு. தேர்ட் ஸ்டெப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் க்ளோசர் டு த நம்பரான்னு செக் பண்ணுறோம், வெதர் இட் இஸ் க்ளோசர். ஃபார் எக்ஸாம்பிள் வீல் டு ரூட் த்ரீ எப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ வி ஆர் ரைட் 3.00, அதாவது ரெண்டு ஜீரோவாக தான் கப்புள் பண்ணி எழுதணும். நான் இந்த இடத்துல பார் போட்டிருக்கேன், பார் போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம், கம்மா போட்டு 00 அப்படி 00 இப்படியே எழுதிக்கிட்டே போகிறோம். ஓகே, 00 22 டிஜிட்ஸாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொன்னோம், மல்டிப்ளை த சேம் டிஜிட், சேம் டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் ட்ரை 1 × 1. வாட் இஸ் 1 × 1? இட் இஸ் 1. செகண்ட் ஸ்டெப் என்னது, லெஸ் தென்னான்னு செக் பண்ணுறோம், இந்த 1 இஸ் லெஸ் தென் 3யா? எஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஆல்சோ ட்ரூ. தேர்ட் ஸ்டெப் என்னது, வெதர் திஸ் இஸ் க்ளோசர் டு 3, த்ரீக்கு பக்கத்தில் இருக்கா? பக்கத்தில் தான் இருக்குது, பட் இன்னொரு நம்பர் இதை விட க்ளோஸராக இருந்ததுன்னா நம்ம அந்த நம்பரை தான் எடுக்கணும். என்ன பண்ண போகிறோம், இன்னொரு நம்பர் இதோட க்ளோஸராக இருந்தால் அந்த நம்பரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் அஸ் ட்ரை 2 × 2 இஸ் வாட், 4. When compared with 3, 4 is greater than 3. When compared to 3, in the 4 வந்து greater. பட் நமக்கு என்னவாக இருக்கணும், லெஸ் தனாக இருக்கணும். அப்போ எது தான் க்ளோசர் அண்ட் லெஸ் தேன், 1 தான் லெஸ் தேன். ஸோ ஃபஸ்ட் டிஜிட் நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம்னா 1, இங்கேயும் என்ன எழுதுகிறோம், 1. ஸோ கோஷன்ட் ஆல்சோ 1, டிவைசர் ஆல்சோ 1. ஸோ 1 × 1 இஸ் 1. வென் யூ சப்ட்ராக்ட் திஸ் வில் ப்ரொடியூஸ் 2. ரெண்டு டிஜிட்டுக்கு கொண்டு வரோம், 0 0. ஓகே, இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால ஐ ஆம் ரைட்டிங் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டிஜிட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் பிளேஸில் என்ன இருக்கோ அந்த யூனிட் பிளேஸை திரும்ப அப்படியே எழுதுகிறோம். கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், யூனிட் பிளேஸ் என்ன இருக்கோ அதே யூனிட் பிளேஸை கீழே எழுதுகிறோம். இதை எழுதணுன்னா என்ன வரும், 1 + 1 = 2. 1 + 1 = 2. ஒரு டிஜிட் லெஃப்டில் கொண்டுருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2, அதை ஒரு டிஜிட் லெஃப்டில் கொண்டுருங்க. இப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட் அ நம்பர் விச் இஸ் க்ளோசர் டு 200 வென் மல்டிப்ளை பை 2ங்கிறது எங்கே இருக்குது. இப்போ இது வந்து எங்கே இருக்குன்னா டென்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்போ இந்த நெக்ஸ்ட் டிஜிட் 2 இஸ் இன் டென்ஸ் பிளேஸ். அப்போது இந்த ஒன்ஸ் பிளேஸ் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி 21, இட் கேன் பி 22, இட் கேன் பி 23, 24, 25, அப் டு வாட், 29 வரைக்கும் போகலாம். இட் ஷுட் பி மல்டிப்ளை பை த சேம் டிஜிட் இந்த யூனிட்ஸ் பிளேஸ். யூனிட்ஸ் பிளேஸில் என்ன இருக்கோ அதை தான் மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு 1 × 2 × 3 × 4 × 5. ஓகே, ஏன் 20 எழுதலைன்னா 20 × 0 இஸ் 0. ஸோ அது வராது. அந்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் ஷுட் பி க்ளோசர் டு 200 அண்ட் லெஸ் தென் 200. ஸோ அப்படிப்பட்ட நம்பர் கண்டிப்பாக 21 × 1 = 21, 22 × 2 = 44. இது வந்து எவ்வளோ வரும், 49. இது எவ்வளோ வரும், சாரி 69. 24 × 4 = 16, 196. 25 × 5 = 125. நெக்ஸ்ட் இஸ்
26 into 6 is 156. 27 into 7 is 49, 4, 14, 189. 28 into 8 is 64, 6, 16, 22. See, this 224 is greater than 200 and this 189 is closer to 200. Paarunga, idhula endha number closer irukku? 189 is closer to 200 and less than 200. அப்ப என்ன எழுதுறோம்? இங்க 27 எழுதுறோம். ஓகே? இங்க என்ன எழுதுறோம்? 7 எழுதுறோம். இங்க 27 எழுதுறோம். இங்க 7 எழுதுறோம். So 27 into 7 is what? 189. When you subtract this you will get 1. ஓகே? இங்க என்ன வரும்? 9 minus 1, 9 minus 8 is also 1. Then we bring down 2 digits. 2 digits தான் கொண்டறணும். We bring down 2 digit. Okay, so next step enna pannonu solirundhom nyabam iruka? We have to add the units place. Inga units place la enna irukku? 7. So I have to add 7. So what we'll get? 7 plus 7 is 14. 14 la 1 carry 1 plus 2 is 3. This 3 4 will become 1 digit left la poirum. So this 3 is in hundreds place, this 4 is in tens place. நம்ம யூனிட் பிளேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படிலாம் இருக்கலாம்? 341 இன்ட்டு 1. ஓகே, ஐ எம் ரைட்டிங் ஹியர் 341. அதாவது 34க்கு இங்கே ஒரு டிஜிட்டை கண்டுபிடிக்கணும். 341 இன்ட்டு 1 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 342 இன்ட்டு 2, 343 இன்ட்டு 3, 344 இன்ட்டு 4. ஓகே, திஸ் இஸ் ஹவு இட் வில் பி. 341 இன்ட்டு 1 இஸ் வி நோ 341. This is 684. This is 9, 12, 1, 1029. See, this will become 16, 1, 17, 1, 1376. இப்போ பாருங்க, this 1376 is greater than 1100. This 1376 is greater than 1100. So this 1029 is closer and less than 1100. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? 343. என்ன எழுத போகிறோம்? 343. இங்கே என்ன எழுத போகிறோம்? 3 எழுத போகிறோம். ஸோ வி ஹவ் டு ரைட் 1029 ஓவர் ஹியர். அப்போ எவ்வளோ வரும்? 17. ரிமைண்டர் வந்து 71. அடுத்து இந்த ரெண்டு டிஜிட்டை கீழே கொண்டு வரும். 7100. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 343 யூனிட்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 3. ஸோ வி ஹவ் டு ஆட் 3 ஹியர். 3 ப்ளஸ் 3 இஸ் 6. ஓகே, 4, 3. இது எல்லாமே எங்கே வரும்? ஒரு பிளேஸ் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ ஐ ஹாவ் 3, 4, 6 ஒரு டேஷ். இந்த டிஜிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஐ வில் ரைட் ஓவர். ஓகே, வில் ரைட் ஓவர் ஹியர். சி, இந்த டிஜிட் இஸ் 3, 4, 6, 1. 3, 4, 6, 1 இன்ட்டு 1. தட் இஸ் 3, 4, 6, 1. 3, 4, 6, 2 இன்ட்டு 2. தட் இஸ் 4, 12, 1, 9, 6. 6924. சி, தட் இஸ் க்ளோசர் டு 7100. 3, 4, 6, 3 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா தாண்டிடும். 9000க்கு மேலே போயிடும்ல. ஸோ ஐ ஆம் கோயிங் டு ரைட் 6924. ஹியர் ஐ எம் கோயிங் டு ரைட் 2. ஹியர் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு ரைட் 2. ஓகே, ஸோ திஸ் வில் ப்ரொடியூஸ் 10 மைனஸ் 4 இஸ் 6, 7, 1. The answer is 176. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அகெயின் வி பிரிங் டவுன் 2 டெசிமல் பிளேஸ். ஓகே, திரும்ப அடுத்ததுக்கு என்ன நம்பர் என்ன கண்டுபிடிப்போம்? வி ஹவ் டு ஆட் த யூனிட் பிளேஸ். யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அந்த 2-ஐ திரும்ப ஆட் பண்ணால் வி கெட் 4, 6, 4, 3. இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிக்கும். திஸ் இஸ் 3, 4, 6, 4. இங்கே 1 போடுறோம். ஓகே, சாரி, 1ல கண்டுபிடிக்கிறோம். 3, 4, 6, 4, 1 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 4, 1. திஸ் 3, 4, 6, 4, 1 இஸ் வென் கம்பேர்டு வித் திஸ் 17600, திஸ் 34641 இஸ் கிரேட்டர். அப்போ வருமா? வராது. அப்போ இங்கே என்ன டிஜிட் வரும்? வி ஹவ் டு புட் 0 ஓவர் ஹியர். வி ஹவ் டு புட் 0 ஹியர் ஆல்சோ. வி ஆர் கோயிங் டு புட் 0. அப்போ இங்கே 0 போட்டோன்னா என்ன ஆயிரும்? இங்கேயும் 0 ஆயிரும்.
ரிமைண்டர் என்ன வரும் 17600 அடுத்து என்ன பண்ணுவோம் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும் மேலேருந்து எத்தனை டிஜிட் வரும் ரெண்டு டிஜிட் வரும் ஓகே இந்த ரெண்டு டிஜிட் வரும் திரும்ப யூனிட் பிளேஸ் கண்டுபிடிக்கினா என்ன ஆட் பண்ணுவோம் ஜீரோ ஆட் பண்ணுவோம் ஸோ வில் ஹாவ் 34640 இங்கே உள்ள ஒரு டிஜிட் பிளேஸை யூனிட் பிளேஸை கண்டுபிடிக்கும் எது க்ளோஸராக இருக்குன்னு பாருங்கள் ஓகே அவங்க புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர் 1.732050 ஐ திங்க் இட்ஸ் 8 ஓகே ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதா நம்ம இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ டிஜிட்டில் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் 3 places la decimal places la wind up panikittukom if you have to find idiye kandupidichite poite irundinga na adu end agadhu or definite pattern kedaikadhu so enna la pannonu paarenga this 3 rules you please keep in your mind multiply by the same digit enna digit iruko andha digit oda dhaan first eduthona multiply pandrom multiply pannona adhil irundhu varra remainder kondu vandrom then we bring down 220s to the bottom ரெண்டு இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அந்த யூனிட் பிளேஸில் இருக்க ரெண்டு அந்த நம்பரை ஒன்ஸ் அகெயின் எழுதி அதை ஆட் பண்ணி ஒரு பிளேஸ் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணுறோம் அதாவது இங்கே இருக்க டென்ஸ் வந்து இங்கே என்னவா மாறிடும் ஹண்ட்ரட்ஸாக மாறும் ஒன்ஸ் வந்து டென்ஸாக மாறும்னோம் ஸோ இங்கே இருக்க ரெண்டு ஒன்ஸை ஆட் பண்ணோன்னா 2 வரும் அதை எங்கே கொண்டு போயிடுறோம் டென்ஸ் பிளேஸுக்கு கொண்டு போயிட்டு வி ஃபைண்ட் த யூனிட் பிளேஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் ஒவ்வொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி எது க்ளோஸராக இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சோம் same process gets repeated till we find the answer so the answer for root 3 is 1.732050 adoda mudinjicha illa it goes on okay so what is an irrational number is a non terminating non repeating decimal expansion which is seen from this example we'll go to the next example now we go into example number 2.9 2.9 ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு கிளாசிஃபை வெதர் இட் இஸ் அ ரேஷனல் ஆர் இர்ரேஷனல் அது ரேஷனல் நம்பரா இல்லை இர்ரேஷனல் நம்பரான்னு கண்டுபிடிக்கணும் இர்ரேஷனல் நம்பர்னா என்னது அதை வந்து நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங்னு சொன்னோம் ரேஷனல் நம்பர்னா என்னன்னு சொன்னோம் அது டெர்மினேட் ஆகலாம் அல்லது ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு சொன்னோம் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சம் ரூட் 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 நம்ம என்ன படித்தோம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாமல் இருந்தா என்னன்னு சொன்னோம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாமல் இருந்தா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாமல் இருந்தா அது வந்து என்ன நம்பர்னு சொன்னோம் இர்ரேஷனல் ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 ரூட் 6 ஏன் ரூட் 4 எழுதலை ரூட் 4ஓட வேல்யூ என்னது 2 ஸோ இந்த மாதிரி இல்லாத நம்பர்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே இர்ரேஷனல் நம்பர் ஸோ 10 ஸ்கொயர் ரூட் உண்டா கிடையாது ஸோ சின்ஸ் இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சின்ஸ் இட் இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாததுனால இந்த ரூட் 10ங்கிறது என்னது இர்ரேஷனல் நம்பர் ரூட் 10ங்கிறது என்னது இர்ரேஷனல் நம்பர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரூட் 49 whether root 49 is a perfect square or not it is a perfect square பாருங்க what is 7 into 7 what is 7 into 7 7 7s are 49 so square root of 49 is equal to 7 so this is a rational number perfect square னாலே என்ன அர்த்தம் rational number னு அர்த்தம் perfect square இல்லாம இருந்தா என்ன அர்த்தம் irrational number okay consider third example 0.025 இதோட முடிஞ்சிருச்சு இங்கே டாட் டாட்டும் இல்லை ஸோ அப்போ இது என்னது டெர்மினேட்டிங் இர்ரேஷனல் நம்பர்னால் டெர்மினேட் ஆகுமா ஆகாது அப்போ இது எப்படிப்பட்ட நம்பர் ரேஷ்னல் நம்பர் புரியுதா இது டெர்மினேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் டாட் டாட் இல்லை ஸோ திஸ் இஸ் ரேஷ்னல் நம்பர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் 0.766க்கு மேலே மட்டும் பார் இப்படின்னா என்ன அர்த்தம் இட் இஸ் நத்திங் பட் 0.76666 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இது எப்படிப்பட்ட நம்பர் நான் டெர்மினேட்டிங்னா பட் இங்கே என்னவாயிருது ரிப்பீட் ஆகிருது ஸோ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் இந்த ரிப்பீட்டிங்னு வந்ததுனால அது என்ன நம்பர் தான் ரேஷ்னல் நம்பர் தான் இர்ரேஷ்னல்னால் என்னது ரிப்பீட் ஆகாது ஸோ இங்கே ரிப்பீட் ஆகிடுச்சு ஸோ இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் லெட் அஸ் கோ டு த ஃபிஃப்த் சம் 2.50 double 5 double 0
ட்ரிப்புள் ஃபைவ் பாருங்கள், இங்கே ஒரு ஃபைவ் இருக்குது, இங்கே ரெண்டு ஃபைவ் இருக்குது, இங்கே மூணு ஃபைவ் இருக்குது, அப்போ அடுத்து என்ன வரும், நாலு ஃபைவ். இது பேட்டர்னா கிடையாது, ரிப்பீட் ஆகுதா இங்கே ஏதாவது, கிடையாது. இங்கே ஒரு ஃபைவ், இங்கே ரெண்டு ஃபைவ், இங்கே மூணு ஃபைவ், ஸோ சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இர்ரேஷ்னல் நம்பர். புரிஞ்சுதா? இர்ரேஷ்னல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த டிஜிட்டும் ஒரே ஃபார்மேட்டில் ரிப்பீட் ஆகலை. இங்கே ஒரு அதாவது ஃபைவ் ஜீரோவாக இருந்தது இங்கே டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆகிட்டு, இங்கே ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஆகும், அடுத்து நாலு ஃபைவ் நாலு ஜீரோ ஆகும். ஸோ திஸ் இஸ் நாட் அ பேட்டர்ன். ஸோ ஹியர் இட் இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர், தேர் இஸ் நோ ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ். ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் டு த லாஸ்ட் சம், ரூட் டூ பை டூ. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நோ தட் ரூட் டூ இன்டு ரூட் டூ எவ்வளவு, வாட் இஸ் ரூட் டூ இன்டு ரூட் டூ, ரூட் டூ இன்டு ரூட் டூ இஸ் இட் கேன் பி ரிட்டன் அஸ் ரூட் ஆஃப் டூ இன்டு டூ. ரெண்டு இதுலேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் போட்டு உள்ளே இருக்க நம்பரை எழுதிட்டேன், டூ இன்ட்டு டூ. வாட் இஸ் ரூட் டூ இன்ட்டு டூ, இட் இஸ் ஃபோர். ஸோ ஐ எம் கோயிங் ரைட் இட் அஸ் ரூட் ஆஃப் ஃபோர். வாட் இஸ் ரூட் ஆஃப் ஃபோர், ரூட் ஆஃப் ஃபோர் இஸ் டூ. ஸோ ஐ கேன் ரைட் டூ ஆஸ் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ. ஸோ ஒரு நம்பரை எப்படி எழுதலாம், ரெண்டு தடவை அதோட ஸ்கொயர் ரூட் மாதிரி எழுதலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் த டினாமினேட்டர் ஆஸ் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ரூட் டூ இருக்குது. டினாமினேட்டரில் அப்போ டூவை எப்படி எழுதலாம்னு சொல்கிறோம், ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ. ஸோ இந்த ரூட் டூவும் இந்த ரூட் டூவும் கேன்சல் ஆயிரும், வில் பி ஹேவிங் ஒன் பை ரூட் டூ, ஒன் பை ரூட் டூ. வாட் இஸ் ரூட் டூ, ரூட் டூ இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ ஒரு இர்ரேஷ்னல் நம்பருங்கிறது ஒரு இடத்துல வந்துட்டுனாலே அந்த நம்பர் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டியில் பார்ப்போம். அதாவது ஒரு நம்பரோட இர்ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ இல்லை டிவைட் பண்ணாலோ அது என்னவாக தான் இருக்கும், இர்ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஒரு ஈக்குவேஷனில் இர்ரேஷ்னல் நம்பர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டுனாலே அந்த என்டையர் டிஜிட்டே எப்படி தான் இருக்கும்னா, இர்ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 2.9. நவ் வி கோ இன்டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.10. நெக்ஸ்ட் வி கோ இன்டு எக்ஸாம்பிள் நம்பர் 2.10. க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த்ரீ இர்ரேஷ்னல் நம்பர், ஃபைண்ட் த்ரீ இர்ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 0.12 அண்ட் 0.13. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, மூணு இர்ரேஷ்னல் நம்பர். இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்னது, நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு மூணு நம்பர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இந்த டிஜிட்டுக்கு இந்த டிஜிட்டுக்கும் நடுவில் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக 0.12 கிரேட்டராக இருக்கணும், 0.13 கம்மியாக இருக்கணும். 0.13 கம்மியாக இருக்கணும், 3 கம்மியானதுன்னா என்னது, 2 தான். ஸோ கண்டிப்பாக 0.12 மூணு தடவை எழுதிக்கோங்க. மூணு டிஜிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மூணு தடவை நான் அதோட ஃபஸ்ட்டு டிஜிட்டை எழுதிட்டேன். ஓகே, பேட்டர்னாக இருக்கு, ஒரே மாதிரி வரக்கூடாது, டெர்மினேட்டும் ஆகக்கூடாது. பாருங்கள், 0 0 0, மூணு இதுலேயும் நான் 0 0 எழுதிட்டேன். 1 2 3, இங்கே 1 2 3. அடுத்து ரெண்டு ஜீரோ போடுறேன், இங்கே ரெண்டு ஜீரோ போடுறேன், ரெண்டு ஜீரோ போடுறேன், 2 1 போடுறேன், 2 2 2 3. அடுத்துங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 1 போட்டேன், அடுத்து 2 0 போட்டேன், 2 1, இங்கே 0 2, 2 0 2 2, 1 0 3, 2 0 2 3. இந்த மாதிரி உங்களால் என்னென்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்குமோ என்ன ஆனாலும் பண்ணிக்கோங்க. பட் இட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டிங், கண்டிப்பாக ரிப்பீட் ஆகக்கூடாது, டெர்மினேட்டும் ஆகக்கூடாது. ஸோ அடுத்து எப்படி வரும், 0000 1, 0000 2, 0000 3. ஓகே, இட் கோஸ் ஆன். இது இர்ரேஷ்னல் நம்பருங்கிறதுனால கண்டிப்பாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் 3 இர்ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 0.12 அண்ட் 0.13. ஓகே, எப்படி பண்ணோம்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஜிட்டை அந்த அப்படியே எழுதிட்டோம், 0.12 0.12 0.12. அடுத்து 0 1 0 2 0 3, 0 0 1 0 0 2 0 0 3, இப்படி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 2.10. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம். என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர் ரூட் பி, இர்ரேஷ்னல் நம்பர் ரூட் பி, அதாவது பி இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பி இஸ் நாட் எ
பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாத ஒரு நம்பராக எடுத்துக்கோங்க. ஓகே, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாத ஒரு நம்பராக எடுத்துக்கோங்க. வென் இட் இஸ் ஆடட் வித் எனி அதர் நம்பர், அதாவது ஏ ப்ளஸ் ரூட் பி, ஏதாவது ஒரு நம்பரோட ரூட் பி ஆட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் எப்படிப்பட்ட நம்பராக தான் இருக்கும்? இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஓகே, சிம்லர்லி வென் இட் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் அனதர் நம்பர், ஒரு இர்ரேஷனல் நம்பரை இன்னொரு நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படியாக தான் இருக்கும்? இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். வென் இட் இஸ் மல்டிப்ளைட் பை ஏ இர்ரேஷனல் நம்பர் ஆல்சோ த ரிசல்ட் வில் பி இர்ரேஷனல் நம்பர். தென் வென் இட் இஸ் டிவைடட் பை எ இர்ரேஷனல் நம்பர் ஆல்சோ இட் வில் ப்ரொடியூஸ் அ இர்ரேஷனல் நம்பர். ஓகே, சேம் வே வென் த இர்ரேஷனல் நம்பர் இஸ் டிவைடட் பை அனதர் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் இன்னொரு நம்பரால் டிவைட் ஆனாலும் இட் வில் ப்ரொடியூஸ் அ இர்ரேஷனல் நம்பர். ஸோ ஒரு ஈக்குவேஷனில் இர்ரேஷனல் நம்பருங்கிறது எந்த பக்கத்தில் என்ன ஆப்ரேஷனோடு அசோசியேட் ஆகி வந்தாலும் த எண்ட் ரிசல்ட் வில் பி அ இர்ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அ ப்ராப்பர்ட்டி விச் ஹஸ் பீன் கிவன் இன் யுவர் புக் விதவுட் எனி ப்ரூஃப். இதுக்கு ப்ரூஃப் கிடையாது, பட் இட் இஸ் ட்ரூ, திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. தட் இஸ் வென் யூ ஆட் அ இர்ரேஷனல் நம்பர் ஆர் அ சப்ட்ராக்ட் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் ஆர் மல்டிப்ளை அண்ட் இர்ரேஷனல் நம்பர் ஆர் டிவைட் அண்ட் இர்ரேஷனல் நம்பர், வி வில் ஆல்வேஸ் கெட் அ இர்ரேஷனல் நம்பர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த அதர் நம்பர். இந்த நம்பர் என்னவாக வேணாலும் இருந்துட்டு போகுது, பட் நம்ம அப்படி பண்ணும் போது இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, நவ் வி கோ இன் டு த எக்ஸாம்பிள் நம்பர் 2.11. க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க? 0.515111555 வெதர் திஸ் இஸ் எ ரேஷனல் ஆர் இர்ரேஷனல், இது இர்ரேஷனல் நம்பர். இது என்னதுன்னு பாருங்கள், 0.53533555 இது திஸ் இஸ் ஆல்சோ அ இர்ரேஷனல் நம்பர். ஸோ க்வெஸ்சனில் ரெண்டு இர்ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன க்வெஸ்சனில் இருக்குன்னா, Give any two rational number between these two irrational. அதாவது இந்த ரெண்டு இர்ரேஷனல் நம்பருக்கு நடுவில் உள்ள ரேஷ்னல் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷ்னல்னா என்னது? இட் வில் டெர்மினேட். ஓகே, இதுக்கும் இதுக்கும் நடுவில் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே சிம்பிள். ஏதாவது ஒரு ரெண்டு டிஜிட் எடுத்துக்கோங்க, ரெண்டோ மூணு டிஜிட்டோ நாலு டிஜிட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் 0.51. இதுக்கு முன்னாடி வரணும், இதுக்கு முன்னாடி வரணும், இதுக்கு அப்புறம் வரணும், ஏன்னா இது ஸ்மாலர் நம்பர், இது லார்ஜர் நம்பர். அப்புறம் இதுக்கு அப்புறம் இருக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கணும். ஓகேயா, ஸோ இந்த ரெண்டு டிஜிட்டை எடுத்துனேன், 0.51. அடுத்து என்ன இருக்குது? 5. அப்போது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டிஜிட் வந்து இதுக்கு அப்புறம் இருக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு டெர்மினேட் வித் 6. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து என்னவாக இருக்கலாம்? 0.517. என்ன செக் பண்ணணும்? இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். 0.517 நம்ம ரெண்டு டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரெண்டு ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னால் என்ன? டெர்மினேட் ஆகணும் அல்லது பேட்டர்ன் மாதிரி ரிப்பீட் ஆகணும். நமக்கு சிம்பிளாக டெர்மினேட் ஆகிற மாதிரியே கண்டுபிடிக்க முடியுது. அதாவது இந்த நம்பருக்கு அப்புறம், இந்த நம்பருக்கு முன்னாடி, அப்படி வரக்கூடிய ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டை அப்படியே எழுதிட்டேன், இங்கே அடுத்து இருக்க டிஜிட்டுக்கு நெக்ஸ்ட் ரெண்டு டிஜிட்டை ஆன்சராக எழுதிட்டேன், அவ்வளோதான். என்ன எக்ஸ்ட்ராவாக செக் பண்ண எழுதும் போது இந்த நம்பருக்கு இது லெஸ் தேனான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்லாம் இதுக்கு லெஸ் தேன் தானா? எஸ் இட் இஸ் லெஸ் தேன். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, நவ் வி மூவ் இன் டு த எக்ஸாம்பிள் நம்பர் 2.12. க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஐ எம் கோயிங் டு டூ 2 சப்டிவிஷன்ஸ், யூ ஆர் கோயிங் டு டூ த அதர் 2 சப்டிவிஷன். த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2+√3, B is equal to 2-√3. ஓகே, க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. எக்ஸுங்கிறது ரேஷ்னலா இர்ரேஷ்னலா, ஒய்ங்கிறது ரேஷ்னலா இர்ரேஷ்னலான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸும் ஒய்யும். எக்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி. ஒய்யுங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? ஏ மைனஸ் பி. அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது வெதர் எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் ஆர் இர்ரேஷ்னல்னு கண்டுபிடிக்கணும்.
Y is a rational number or irrational and கண்டுபிடிக்கணும் you know. Okay. So we'll find X. What is X? X is nothing but A plus B. A ஓட வேல்யூ என்ன 2 plus root 3 plus B ஓட வேல்யூ என்ன 2 minus root 3. See root 3 minus root 3 இங்க plus root 3 க்கு இங்க minus root 3 க்கு answer என்ன 4. Whether 4 is a rational number or irrational number? 4 is a rational number. So we get X as rational number. X is a rational number. Next we go to find Y. Y oda value enna? A minus B. A oda value enna? 2 plus root 3 minus B. Appum bracket pottukonga. 2 minus root 3. When you open the bracket, இங்க என்ன ஆயிரும் bracket இருக்கிறதுனால open பண்ணா என்ன ஆகும் 2 வந்து minus ஆயிரும் இங்க ஆல்ரெடி minus இருக்கிறதுனால இங்க plus ஆயிரும் okay ஒரே ஸ்டெப்ல எழுதிட்டேன் இந்த minus 2 ஓம் plus 2 ஓம் cancel ஆயிரும் root 3 plus root 3 root 3 plus root 3 can be written as 2 into root 3 நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம் என்ன படிச்சோம் ஒரு இர்ரேஷனல் நம்பரோட ஒரு நம்பரை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ இது இர்ரேஷனல் நம்பர் ரூட் த்ரீங்கிறது இர்ரேஷனல் நம்பர் தானா அதோட டூவை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் த ஆன்சர் வில் ஆல்சோ பி இர்ரேஷனல் நம்பர் த ஆன்சர் வில் பி இர்ரேஷனல் ஸோ எக்ஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர் ஒய் இஸ் அ இர்ரேஷனல் நம்பர் ஓகே யூ டூ த செகண்ட் சம் ஆஸ் ஹோம்ஒர்க் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 plus sorry root 2 plus 7 b is equal to root 2 minus 7 same x is equal to a plus b y is equal to a minus b இதில் x இங்கிறது என்ன என்ன டைப் ஆஃப் நம்பர் y இங்கிறது என்ன டைப் ஆஃப் நம்பர்னு பார்த்து சொல்லுங்க ஓகே நவ் வி வில் மூவ் இன்டு த நெக்ஸ்ட் சம் விச் இஸ் தேர்ட் சப்டிவிஷன் அதே இதில் உள்ள தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 75 பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி எக்ஸுங்கிறது என்ன நம்பர் ஒய்ங்கிறது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வில் ஃபைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க ஏ இன்ட்டு பி ஏயோட வேல்யூ என்ன ரூட் ஆஃப் 75 பியோட வேல்யூ என்ன ரூட் ஆஃப் 3 ரெண்டுமே ரூட் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம் ரூட்டை ஒரே இதாக போட்டுட்டு உள்ளே இருக்க நம்பரை நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம் 75 த்ரீயும் மல்டிப்ளை பண்ணுறோம் 75 இன்ட்டு 3 இஸ் வாட் 15 5 இன்ட்டு 3 இஸ் 15 ஒன் கேரி ஆகுது 7 இன்ட்டு 3 இஸ் 21 225 வெதர் 225 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 225 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி 15 இன்ட்டு 15 என்னன்னு கண்டுபிடிங்க 15 இன்ட்டு 15 கண்டுபிடிங்க 5 இன்ட்டு 5 இஸ் 25 2 கேரி ஆயிருமா 5 1 இன்ட்டு 5 இஸ் 5 7 0 5 1 ஸோ வி கெட் 225 ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இஸ் 15 விச் இஸ் நத்திங் பட் அ ரேஷ்னல் நம்பர் விச் இஸ் நத்திங் பட் அ ரேஷ்னல் நம்பர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் அடுத்து ஏ டிவைட் பை பி ஏ இஸ் ரூட் ஆஃப் 75 டிவைட் பை ரூட் ஆஃப் 3 சேம் ப்ராசஸ் தான் ரூட்டை காமனாக போட்டுக்கோங்க நம்பரை உள்ளே எழுதிக்கோங்க 75 பை 3 இது ரெண்டு இது டிவைட் ஆகுமா டிவைட் ஆகும் எத்தனை டைம்ஸ் 2 1 5 25 ஸோ ரூட் ஆஃப் 25 வாட் இஸ் ரூட் ஆஃப் 25 வெதர் இட் இஸ் அ ரேஷனல் நம்பர் ஆர் இர்ரேஷனல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் 25 இஸ் ஈக்குவல் டு 5 ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர் ஓகே சேம் ப்ராசஸ் நீங்கள் ஹோம் ஒர்க்காக என்ன பண்ணணும்னா ஃபோர்த் சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18 ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18 பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18 பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி இதை நம்ம ஹோம் ஒர்க்காக பண்ண போகிறோம் இதெல்லாம் இந்த சம்மும் ஹோம் ஒர்க்காக பண்ண போகிறோம் ஓகே
ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரேஷ்னல் நம்பருங்கிறது என்ன நம்பர், நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். ஓகே, அதில் என்னெல்லாம் பார்த்தோம், பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாத எல்லா நம்பரோட ஸ்கொயர் ரூட்டுமே இர்ரேஷ்னல் நம்பர், இன் அடிஷன் டு பை. ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு சம்மில் ரூட் த்ரீயோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். தென் வி ஃபவுண்ட் இர்ரேஷ்னல் நம்பர் எப்படி ரெண்டு நம்பருக்கு நடுவில் கண்டுபிடிக்கிறது, ரேஷ்னல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட்லி அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஒரு நம்பரை ரேஷ்னல் நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலோ, டிவைட் பண்ணாலோ, ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணாலோ, இந்த எண்ட் ரிசல்ட் வில் பி அ இர்ரேஷ்னல் நம்பருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி டிட் சம் சம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா, இதை எப்படி பிளாட் பண்ணலாம், போன இதில் பண்ணோம், ரூட் டூங்கிறத எப்படி கிராஃபில் பிளாட் பண்ணலான்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா, இப்படி ஒரு நம்பர் லைனில் ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டோம், இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க்கை வரைஞ்சி மார்க் பண்ணோம்ல, அதே கான்செப்டில் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம், அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்மும் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இஃப் யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் எனி திங், யூ ஆர் ஹேவிங் எனி டவுட், பை த எண்ட் ஆஃப் த டே டியூரிங் த ஆன்லைன் கிளாஸ் கிளாரிஃபை த டவுட்ஸ். ஓகே, தேங்க் யூ.